ஹலோ, வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னது அப்படின்னா, காம்போசிட் ஆஃப் ஃபங்க்ஷன், காம்போசைட் ஆஃப் காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன், காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன், சார்புகளின் சேர்ப்பு, சார்புகளின் சேர்ப்புன்னு சொல்லி தமிழில் சொல்லுவாங்க. ஓகே, இப்போ அதை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு எந்த சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்கன்னா டாட், பெரிய பட்டை மாதிரி போட்டுக்கா, எஃப் ஓஜி மாதிரி இருக்கா, ஃபாக் மாதிரி இருக்கா, ஃபாக் கிடையாது, அது எஃப் டாட் ஜின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். எஃப் காம்போசிட் ஜி, எஃப் காம்போசிட் ஜி. இப்போ பாருங்க, இதில் என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபஸ்ட் இந்த காம்போசிட் அப்படின்னா என்னது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரி, இப்போ வாட்டர் பியூரிஃபையர் பார்த்துருக்கீங்களா? வாட்டர் பியூரிஃபையர் பார்த்துருப்பீங்க. அதில் என்ன செய்யும், தண்ணி உள்ளே போகுது, உள்ளே போனேவும் அந்த தண்ணி வந்து ஒரு ப்ராசஸ் நடக்குது, அந்த பெரிய கண்டெய்னரில் ஒரு ப்ராசஸ் நடக்குது. நடந்துட்டு என்ன பண்ணுது, ஃபில்டர் பண்ணி வெளியில் தண்ணி அனுப்புதா, அப்படின்னா அது இன்னொரு கண்டெய்னருக்குள்ளே போகுது, அதில் தனி ப்ராசஸ் நடக்குது. அப்போ ரெண்டு கண்டெய்னரில் வேறு வேறு ப்ராசஸ் இருந்தாலும் தொடர்ச்சியாக நடக்குது. அதே மாதிரி தான் இதுவும். சரியா, மொதல் எஃப்ஆஃப்எக்ஸுங்கிற ஃபங்க்ஷனை ப்ராசஸ் பண்ணுவோம். அந்த எஃப்ஆஃப்எக்ஸில் வரக்கூடிய அவுட்புட்டை வச்சு என்ன செய்வோம், அடுத்த ஃபங்க்ஷனோட ப்ராசஸை தொடங்குவோம். இது எஃப் காம்போசிஷன் ஆஃப் ஜி அப்படின்னு சொல்லி வர்றப்ப, அந்த காம்போசிஷன், அந்த காம்போசிஷன் வருதுல, இந்த காம்போசிஷன் ஆஃப் ஜி, காம்போசிஷனுக்கு அடுத்து வரக்கூடிய டேம் வந்து மொதல் ப்ராசஸ் ஆகும். சரியா, அதாவது எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்னு எழுதுவோம். எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ், இது உங்களுக்கு சின்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன் மாதிரி இதை கொடுத்துட்றேன். எஃப் டாட் ஜி இப்படி இருந்துச்சுன்னா இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, மொதல் இருக்க எஃப் அப்படியே தான் இருக்கும். இந்த டாட் ஜி இருக்கு பார்த்தீங்களா, இந்த எஃப்க்கு வந்து எக்ஸுக்கு பதில் என்ன போடணும், ஜி ஆஃப் எக்ஸ் போடணும். அப்போ ஜி ஆஃப் எக்ஸில் என்ன இருக்கோ அதை இதுக்குள்ளே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அது எஃப்க்கு மாறிக்கணும். சரியா, இதுதான் ஒரு எக்ஸாம்பிளை வச்சு சொன்னால் தான் நம்மளுக்கு கிளியராக புரியும். இப்போ நம்மளுக்கு இதில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, எஃப் டாட் ஜியும் ஜி டாட் எஃப்ம், இந்த இந்த ப்ராப்ளத்தை வச்சு நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி கற்றுக்கலாம். சரியா, இந்த ப்ராப்ளத்தை வச்சு என்ன வச்சுக்கலாம், ஒரு ப்ராப்பர்ட்டி கற்றுக்கலாம். என்ன ப்ராப்பர்ட்டிங்கிறத இப்போ சொல்கிறேன். இப்போ பாருங்கள், எஃப் டாட் ஜி சீக்குவல் டு என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு எஃப் அப்படி எழுதணும், அடுத்து ப்ராக்கெட் போடணும், ரெண்டாவது இருக்கக்கூடிய அந்த ஜியை அப்படி எழுத முடியுது, ஜி ஆஃப் எக்ஸ். ரைட், இப்போ ஒரு ப்ராப்ளம் இல்லை, ஜி ஆஃப் எக்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். ஜி ஆஃப் எக்ஸ் என்னது, அப்போ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் என்னது, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ. சரி, இதுக்கு அடுத்து என்ன பண்ணுறது, எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்கேன் ப்ராப்ளத்தில், எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன், டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன். இங்கே எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குன்னு பார்க்கணும், எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குங்க, எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ இருக்கு. எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ இருக்குது. அப்போ இதில் வந்து எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன போடணும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ போடணும். அப்போ இந்த இது அப்படியே எழுதுங்க, ரெண்டு எக்ஸ் வர்ற இடத்துல வேறு ஏதாச்சும் எழுதணும் நம்ம, ப்ளஸ் ஒன், புரியுதா? அப்போ எக்ஸ் வர இடத்துல என்ன போடணும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ சப்ஸ்டியூட் பண்ணணும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ, அவ்வளோதான். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணி எழுதணும். இப்போ மல்டிப்ளை பண்ணி எழுதணும், மல்டிப்ளை பண்ணி எழுத போகிறோம். டூ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் என்னதுன்னு பார்க்கணும், டூ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர், அப்போ டூ எக்ஸ் ஸ்கொயர், அடுத்து டூ இன்ட்டு டூ, நடுவில் என்ன சிம்பிள் இருக்குது, மைனஸ், மைனஸ் ஃபோர் ப்ளஸ் ஒன். அப்போ டூ எக்ஸ் ஸ்கொயர் அப்படி எழுதிடுங்க, மைனஸ் ஃபோர் ப்ளஸ் ஒன் என்னது, மைனஸ் த்ரீ. சரியா, ஓகே, இது வந்து என்னது, எஃப் டாட் ஜி. இப்போ அடுத்து இன்னொன்று நம்ம கண்டுபிடிக்க என்னது, ஜி டாட் எஃப் கண்டுபிடிக்கணும். இப்போ ஜி டாட் எஃப் கண்டுபிடிக்கணும். இப்போ ஜி டாட் எஃப் கண்டுபிடிக்க என்ன பண்ணுவீங்க, ஜி டாட் எஃப் வந்து என்ன செய்யணும், இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும் ஜி டாட் எஃப். ஜி டாட் எஃப்க்கு என்ன பண்ணணும், முதல் எடுத்தனேவும் நம்ம அந்த ஈக்குவேஷனை எழுதணும். அதே ஃபஸ்ட் ஸ்டெப், ஜி டாட் எஃப். இப்போ ஜி முன்னாடி வந்துடுச்சு, அப்போ ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ என்ன இருக்குது, ஜி அப்படியே போட்டுக்கோங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் என்னதுன்னு பார்க்கணும், எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது, டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன், டூ எக்ஸ்
plus 1. அப்ப இப்ப g of x பார்க்கணும். g of x என்னது? x square minus 2. x ஒரு இடத்துல என்ன போடணும்? 2x plus 1 போடணும். அப்ப 2x plus 1 இங்க என்ன இருக்கு? x square இருக்கு. அப்ப x க்கு பதிலா இது இருக்குனா அப்ப x square minus 2. அப்ப இது என்ன செய்யணும்? a minus b the whole square form யூஸ் பண்ணனும். a square minus b square a minus b the whole square form என்ன செய்ய போறேன்? யூஸ் பண்ண போறேன். அப்ப அது என்ன வரும்? a minus b the whole square க்கு என்ன ஃபார்முலா? a minus b the whole square c equal to a square plus b square minus 2ab. அப்ப ஏக்கு பதிலா என்ன இருக்கு? 2x இருக்கு. அப்ப 2x square plus 1 square minus 2 into 2x into 1 ab 2ab அந்த ஃபார்முல எழுதிட்டேன். கடைசியா இருக்கக்கூடியது என்ன? மைனஸ் 2. ப்ராப்ளம் சால்வ் பண்றப்ப இதெல்லாம் விட்டுருவோம், நம்ம மறந்துடுவோம். இதை சால்வ் பண்ண பெரிய வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு மறந்துடுவோம். இயற்கை எல்லாருக்குமே நடக்கக்கூடியது அது. இப்ப பாருங்க என்ன ஆயிரும்? 4x square plus 1 minus 2 4 minus 4x minus 2. அப்ப சொல்யூஷன் என்னது? 4x square அப்படியே வந்துடும். மைனஸ் 4x அப்படி இருக்கும். பிளஸ் 1 மைனஸ் 2 பிளஸ் 1 மைனஸ் 2 அது ரெண்டையும் சால்வ் பண்றப்ப என்ன வந்துடும்? 4x square எல்லாமே அப்படியே தான் இருக்கும். எது மாறும்? அப்ப கடைசியா இருக்கக்கூடிய அந்த ஒரே ஒரு டேம் மட்டும் மாறும். எப்படி மாறும்? என்ன சொல்லியிருந்தோம்? 4x square minus plus 4x minus 1. ஓகேயா? அப்ப பாருங்க இது வந்து என்னது? g டாட் f. f டாட் g என்ன கண்டுபிடிச்சிருந்தோம்? f டாட் g is equal to 2x square minus 3 சொல்லி போட்டுருந்தோம். அப்படித்தானே? அப்ப ரெண்டு ஈக்குவலா இருக்கா? நாட் ஈக்குவல். அப்ப இதுல இருந்து நம்மளுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி என்ன தெரியுது? f டாட் g நாட் ஈக்குவல் டு g டாட் f. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம எப்பயும் மைண்ட்ல ஸ்டோர் பண்ணிக்கணும். f டாட் g is equal to f டாட் g is equal to g டாட் f அப்படின்னு சொன்னாங்கன்னா அது தப்பு. நாட் ஈக்குவல் டு ரெண்டு சாமான் வரலையில, சரியா? இது ஒரு ப்ராப்பர்ட்டி, இதை ஞாபகம் வச்சுக்கணும், சரியா? ஒரு ஒரு எக்ஸாம்பிள் இருந்து நம்ம நினைச்சுக்கலாம். ஒரு ப்ராப்பர்ட்டியை படிச்சுக்கோம். ப்ராப்பர்ட்டியா தனியா படிச்சா நம்மளுக்கு வந்து கடுப்பா இருக்கும். அதனால என்ன செய்யறோம்? ப்ராப்ளத்துல இருந்து நம்ம நினைஞ்சிருவோம். ப்ராப்பர்ட்டி எல்லாம் வரிசையா பார்த்துக்கலாம். அடுத்து பாருங்க. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரெப்ரசன்ட் த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் அஸ் எ காம்போசிஷன் ஆஃப் டூ ஃபங்க்ஷன். காம்போசிஷன் ஆஃப் டூ ஃபங்க்ஷன் இதை வந்து ரெண்டாக பிரித்து நம்ம என்ன செய்யணும்? எழுதணும். ரொம்ப ஈஸியான வேலை தான். என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு ரூட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு பாரு. சரி, இப்போ ரெண்டு ப்ராசஸ் கொடுத்துட்டேன். உள்ளே வந்து ஈக்குவேஷன் கொடுத்துட்டேன், வெளியில் ரூட் கொடுத்துட்டேன். அப்போ ஈஸியாக நம்ம வேலையை முடிச்சிடலாம். உள்ளே இருக்கிறத வந்து ஒரு ஃபங்க்ஷன் எடுங்க, வெளியில் இருக்கிறது ஒரு ஃபங்க்ஷன் எடுங்க. அப்போ என்ன பண்ண போகிறேன்? எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அதானே கொடுத்துருக்காங்க. இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் ரெண்டு எப்படி பிரிச்சுக்கோங்க. இதை ஒன்றுன்னு எடுத்துக்கோங்க, இதை டூன்னு எடுத்துக்கோங்க, சரியா? ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுவாங்க. ஜீன் எடுத்தாலும் சரி, அது உங்களுடைய விருப்பம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம உள்ளே இருக்கக்கூடிய அந்த மதிப்புகளை வந்து எடுத்துக்கிற போகிறோம். உள்ள இருக்கக்கூடிய மதிப்பு என்னது? 2x ஸ்கொயர் உள்ள ரூட்டுக்குள்ள இருக்கிறத மட்டும் நான் எடுக்கிறேன். பிளஸ் மைனஸ் 5x பிளஸ் 3, சரியா? அடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா, ரூட் ஆஃப் இது உள்ள வரணும், அப்படித்தானே? இது உள்ள வரணும். அப்ப இதை வந்து என்ன செய்வாங்க? சப்ஸ்டிட் பண்றப்ப எக்ஸ் தானே சப்ஸ்டிட் பண்ணுவோம். ரூட் ஆஃப் எக்ஸ் வேற எந்த அதுவும் சேஞ்சுமே கிடையாது. ஒருவேளை காமன் எடுக்கிற மாதிரி வருதுன்னு வைங்க. நானே இப்போ அடுத்து நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் நானே கொடுக்குறேன், அதுக்கு இதுக்கு வித்தியாசத்தை நான் சொல்கிறேன். ஓகே,
நான் பொதுவா அப்படி எடுத்துக்கிட்டாலே போதும், முடிஞ்சு போச்சு. ரூட் குள்ள எழுதுறா, அது எக்ஸ் எடுத்துருங்க, முடிஞ்சிருச்சு. அப்ப என்ன பண்ணிரோம், இது எப்படி எழுதலாம்? ஃபர்ஸ்ட் எடுத்து எது வரணும்? F1 வரணும், ரெண்டாவது F2 வரணும், அவ்வளவு முடிஞ்சு. அப்ப இது எழுதுறப்ப எப்படி எழுதலாம், F1 டாட் F2 எக்ஸ் முடிஞ்சு டாட் ப்ரா F1 அவ்வளோதான். சரியா, இது எழுதுறப்ப நம்ம எப்படி எழுதிக்கணும், F1 மாடுலஸ் ஆஃப் F2 எக்ஸ், F1 F2 சிம்பிளாக முடிச்சுட்டான். சரியா, ரைட். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாமா? ஓகே, இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதில் பாருங்கள், அந்த கண்டிஷனை வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க, அப்படி தானே? என்னன்னு கொடுத்துருக்காங்க, ரெண்டு சமமாக இருந்துச்சுன்னா, ரெண்டும் சமமாக இருந்துச்சுன்னா கேயோட வெல்யூ என்ன சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன செய்யணும், எஃப் டாட் ஜி கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் என்ன பண்ணணும், எஃப் டாட் ஜி கண்டுபிடிக்கணும், அடுத்து ஜி டாட் எஃப் கண்டுபிடிக்கணும், ரெண்டு ஈக்குவல் எழுதணும், அவ்வளோதான். சரியா, அப்போ எஃப் டாட் ஜி ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கிறேன். எஃப் டாட் ஜி ஈக்குவல் டு, அப்போ எப்படி கண்டுபிடிப்பீங்க, எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ், எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். அப்போ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் என்ன வரும், எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் என்னது, 2x plus k, 2x plus k. அப்ப x ஒரு இடத்துல வந்து 2x plus k போடணும், அவ்வளவுதான். அப்ப 3 into 2x plus k சப்ஸ்டிட் பண்ணுங்க, 2x plus k. அடுத்தது நம்ம என்ன, இதுல என்ன தப்பு பண்ணுவோம்னா, இந்த மைனஸ் 2 மறந்துடுவோம். என்ன பண்ணுவோம், அந்த மைனஸ் 2 மறந்துடுவோம், அதை மறந்துடக்கூடாது. சரியா, இதில் முக்கியமாக நம்ம ஞாபகம் வேண்டியது அதுதான், இந்த மைனஸ் 2 மறந்துடாமல் எழுதணும். சரியா, அப்போ மைனஸ் 2, அப்போ மைனஸ் 2 வந்து சப்ஸ்டிட் பண்ண வந்துடும், மைனஸ் மைனஸ் 2. ஓகே, அப்போ உள்ள 3 வச்சு மல்டிப்ளை பண்ணுங்க, இப்போ என்ன வரும், 6x பிளஸ் 3k மைனஸ் 2, ரைட்டா? 6x பிளஸ் 3k, 6x பிளஸ் 3k மைனஸ் 2 சொல்லி வந்துடும். இது மொதல் ஸ்டெப், ஏன் வச்சுக்கோங்க, மொதல் ஸ்டெப் முடிஞ்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறேன், என்ன கண்டுபிடிக்கணும், மொதல் வந்து எஃப் டாட் ஜி கண்டுபிடிச்சிட்டேன், அடுத்து என்ன செய்யணும், ஜி டாட் எஃப் கண்டுபிடிக்கணும், அடுத்து என்ன செய்யணும், ஜி டாட் எஃப் கண்டுபிடிக்கணும். அப்போ ஜி டாட் எஃப்ஐ நான் அடுத்து கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ ஜி டாட் எஃப், ஜி டாட் எஃப், ஜி டாட் எஃப் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ ஜி டாட் எஃப் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், மொதல் எடுத்தனேவோ ஜியில் இருக்கக்கூடிய டேமை நான் எழுதணும், எஃப்ல இருக்க டேமை நான் எழுதணும். அப்போ ஜி டாட் எஃப் சீக்குவல் டு ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸ் சீக்குவல் டு என்னது, ஈக்குவேஷனில் கொடுத்துருக்காங்க, ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது, 3x மைனஸ் 2. அடுத்து இப்போ ஜி ஆஃப் எக்ஸ் என்ன பார்க்கணும், ஜி ஆஃப் எக்ஸ் என்னது, 2x பிளஸ் கே, எக்ஸுக்கு பதில் என்ன போடணும், 3x மைனஸ் 2 சப்ஸ்டியூட் பண்ண, அவ்வளோதான். 2 இன்ட்டு எக்ஸுக்கு பதில் என்ன இருக்குது, 3x மைனஸ் 2, எதை விட்டுருவோம் சொல்லியிருக்கேன், இந்த லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய டைம் விட்டுருவோம், அதனால் கவனமாக போடணும், பிளஸ் கே, மல்டிப்ளை பண்ணுங்கள், 6x மைனஸ் 4 பிளஸ் கே. இப்போ நம்மளுக்கு ரெண்டு ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு, இப்போ தானே 6x மைனஸ் 4, 6x மைனஸ் 4 பிளஸ் கே 1, அதே மாதிரி மொதல் கண்டுபிடிச்சது 6x பிளஸ் 3k மைனஸ் 2, இது ரெண்டையும் வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம், ஈக்குவேஷனை சால்வ் பண்ண போகிறோம். இது ரெண்டையும் வச்சு என்ன செய்ய போகிறோம், ஈக்குவேஷனை சால்வ் பண்ண போகிறோம். எப்படி சால்வ் பண்ணலாம், ரெண்டையுமே ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க, அப்படி தானே, ஜி டாட் எஃப் இஸ் ஈக்குவல் டு எஃப் டாட் ஜி இஸ் ஈக்குவல் டு ஜி டாட் எஃப், எஃப் டாட் ஜி இஸ் ஈக்குவல் டு ஜி டாட் எஃப். அப்போ ரெண்டு ஈக்குவல்ங்கனால ஃபஸ்ட் எஃப் டாட் ஜி என்ன கண்டுபிடிச்சிருந்தோம், 6x பிளஸ் 3k மைனஸ் 2 சீக்குவல் டு ஜி டாட் எஃப் என்ன கண்டுபிடிச்சிருந்தோம், 6x, அதே 6x தான், 6x மைனஸ் 4
plus k. இப்ப இந்த சைடு 6x இருக்கு, இந்த சைடு 6x இருக்கு, இந்த பக்கம் 6x இருக்கு. இது ரெண்டுமே பிளஸ்ல தான் இருக்கு, ஈக்குவலுக்கு வேற வேற பக்கம் இருக்கு. அப்ப இதை கொண்டு வர மைனஸ் ஆயிரும். இந்த 6x ஐயும் இந்த 6x ஐயும் என்ன செஞ்சிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். இது உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருந்துச்சுன்னா இப்ப என்ன பண்ண போறேன், எல்லா டைமையும் இந்த பக்கம் நான் கொண்டு வர போறேன். நம்ம கன்ஃபியூஸ் பண்ண வேணாம், ஓகேயா? எல்லா டைமும் இந்த சைட் கொண்டு வரேன், இதை பூரா என்ன பண்றேன், இந்த சைட் கொண்டு வரேன். கொண்டு வர்றப்ப என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். 6x பிளஸ் 3k மைனஸ் 2, இது பூரா இந்த பக்கம் வருது. வர்றப்ப இதுக்கு பூரா என்ன செய்ய, சிம்பிள் மாறும். பிளஸ் 6x கிட்ட வர்றப்ப மைனஸ் 6x, மைனஸ் 4 கிட்ட வர்றப்ப பிளஸ் 4, பிளஸ் கே இந்த பக்கம் வர்றப்ப மைனஸ் கே சீக்குவல் டு 0. இது பிளஸ் 6x, இது மைனஸ் 6x, கேன்சல் ஆயிடுச்சா? பிளஸ் 3k மைனஸ் கே, பிளஸ் 3k மைனஸ் கே ரெண்டும் இருக்கு. அப்ப இது எப்படி மாறும், பிளஸ் 3k மைனஸ் கே இருக்கு. பிளஸ் 3 தான் பெருசு, மைனஸ் 1, அது 1 அவ்வளோதான். அப்போ 1 - 3 சீக்குவல் டு 2. 2k இங்க மைனஸ் இருக்கு, பிளஸ் இருக்கு, 4 தான் பெருசு. அப்ப 4 முன்னாடி சிம்பிள் பிளஸ், அப்ப பிளஸ் 4ல 2 போச்சுன்னா 2 சீக்குவல் டு 0. அப்ப 2 வந்து சைடு கொண்டு போயிருங்க, 2k சீக்குவல் டு மைனஸ் 2. அப்ப கே சீக்குவல் டு என்ன வரும், மைனஸ் 2/2 சீக்குவல் டு மைனஸ் 1. அப்ப கேயோட வேல்யூ என்னது, மைனஸ் 1. லாஸ்ட் ஸ்டெப் மட்டும் கொஞ்சம் கிளியரா தனியா எழுதுறேன். லாஸ்ட் ஸ்டெப்ல என்ன சொல்லியிருந்தோம், 2k பிளஸ் 2 சீக்குவல் டு 0. பிளஸ் 2 இந்த சைடு வந்துருச்சுன்னா மைனஸ் 2. அப்போ 2k சீக்குவல் டு மைனஸ் 2. அப்போ கே சீக்குவல் டு மைனஸ் 2/2. மல்டிபிளிகேஷன்ல இருக்கிறது இந்த பக்கம் பண்ணாயிடுச்சு, டிவிஷன் ஆயிடுச்சு. இப்போ 2 2 கட் பண்ணிட்டீங்கன்னா 1, அப்போ மைனஸ் 1, கே சீக்குவல் டு மைனஸ் 1. இந்த ப்ராப்ளம் சால்வ் ஏடா. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னது, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். அதுக்கான கொஸ்டின் நான் ரெடி பண்ணல, ஓகேயா? தேங்க்யூ, பாய்.